அயனாக்கம் நாங்கள் பண்ணிட்டேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், பனை மரத்தில் ஏறி நுங்கு எப்படி பறிக்க போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரியவர் வந்து பனை மரத்தில் ஏறிக்கிட்டு இருக்காரு, பாருங்கள் எப்படி ஏறுறான்னு பாருங்கள். பனை மரத்தில் ஏறும்போது அவங்க ஒரு கயிறையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பனை மரத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பனை மரத்தின் பயன்கள், அதுலேருந்து கிடைக்கும் பொருட்களை போன பார்ட்டில் பார்த்தோம். Part-2 வாங்க பார்க்கலாம். இப்போ பனை மரத்தில் எப்படி நொங்கு பறிக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க கயிறு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க, மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்காங்க. பனை மரத்துக்கு கீழே வந்து பதநீரும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே விட்டாங்க பாருங்க, பனை மரத்தில் உச்சியில் இருக்காங்க பாருங்க. இப்போ அவங்க வந்து நொங்கு பறிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நொங்கை வெட்டி அந்த மரத்துலேருந்து கூந்தலோடு இறக்குவாங்க. அந்த கூந்தலோட கயிறில் கெட்டி அப்படி மெதுவாக இறக்குவாங்க. இந்த வீடியோவில் அதுவும் இருக்குது, நீங்கள் பாருங்கன்னு தேரசிங்க. வெட்டி மேலே இருந்து போட்டாங்கன்னா நொங்கு அப்படி செதறிடும், அதனால் கெட்டி அப்படி மெதுவாக இறக்குவாங்க கயிறில். முன்னாடிலாம் பனை மரத்தில் ஏறி நொங்கு பறிக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் இருந்தது. முன்னாடிலாம் பாரம்பரியத்தை மறந்துட்டோம். இப்போ வந்து எல்லாரும் அந்த பயன்களை தெரிஞ்சு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேரிலிருந்து நுனி வரை இதில் பயன் நிறைய இருக்குது. ஒரு இது இறக்கி வச்சுட்டாங்க பாருங்கள், கீழே அந்த நொங்கில் அந்த கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த கயிறு வந்து திருப்பி மேலே எடுத்து திருப்ப நொங்கை வெட்டி திருப்பி இறக்குவாங்க. இப்போ ரெண்டாவது குந்தல் எப்படி கயிறு போட்டு இறக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இறக்கிட்டாங்க கிட்ட வந்துட்டாங்க, கீழே இப்போ வச்சிருவாங்க பாருங்க, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. இப்போ பதநீர் வச்சிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பதநீர் குடிக்க போறோம், குடிச்சிட்டு இருக்கேன், ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன சொல்லுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, ஒரு லைக்கை தட்டி விடுங்க அப்படி.